வணக்கம் வித் கனிமொழி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஷோல ஒரு துறையை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் நிறைய விஷயங்களை பத்தி ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில மாஸ்டர் யோசெல்ஸ் அகாடமியோட நிறுவனர் மிஸ்டர் அருள் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்க மன அழுத்தம் இருந்தா எப்படி எப்படி நம்ம டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இந்த ரெண்டு விஷயம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் நம்ம ஷோக்கு இன்னைக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மன அழுத்தம் இல்லாத ஒரு ஆள் நம்ம பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒர்க் பண்றவங்க ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் சின்ன கூட இருக்கு இந்த வந்து நம்ம நாள் பார்த்துட்டு இருக்கோம் வந்து என்எல்பி அப்படின்னு சொல்றீங்க இதன் மூலியமா வந்து நாங்க மன அழுத்தத்தை குறைக்க முடியும் அப்படிங்கற அந்த ப்ரோக்ராம் பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சோ என்எல்பினா என்ன நீங்க என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு விரிவா சொல்லுங்க சார் கண்டிப்பா நேயர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம் என்எல்பி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோகிராமிங் நியூரோ லிங்குவஸ்டிக் ப்ரோக்ராமிங் அதோட ஷார்ட் ஃபார்ம் என்எல்பி என் நியூரோ அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய திங்கிங் நம்ம எப்படி ஒரு விஷயத்தை உள்வாங்கறோம் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறோம் நம்ம ப்ரைன்ல எப்படி அந்த விஷயம் பதிவு செய்யறோம் இது எல்லாமே திங்கிங்ல நடக்கிற விஷயம் எல்லாமே நியூரோ லிங்குவிஸ்டிக் அப்படின்றது நம்ம பேசுற லாங்குவேஜ் நம்ம மொழியை எப்படி பயன்படுத்துறோம் நம்ம நம்ம திங்க் பண்றது எல்லாமே நம்மளுடைய பிரெயின்ல நடக்குது அதுக்கு அது இன்கமிங்னு சொல்லலாம் இன்கமிங்னா பிரெயின் எப்படி உள்ள கிரகிறது யோசிக்கிறது உள்வாங்கிறது நியூரோ அவுட் கோயிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பேசுறது பேசுறது நான் பேசுறது தான் கோயிங் அப்புறம் என்னோட ஆக்ஷன்ஸ் அடுத்தது பிஹேவியர்ஸ் ஆக்ஷன்ஸ் ஸோ இந்த இன்கமிங்கும் அவுட் கோயிங்கையும் ஏத்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றது தான் என்எல்பி ஓகே நான் உலகத்தை பார்க்கிற விதத்தையும் நான் எப்படி பேசுகிறேன் எப்படி மத்தவங்களோட தொடர்பு கொள்கிறேன் கம்யூனிகேட் பண்றேன் இது ரெண்டுத்தையும் நான் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அது எப்படி ஒரு அலைன்மெண்ட்ல கொண்டு வரது எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது அப்படின்றது தான் என்எல்பி நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் இப்ப ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேடம் நான் மதுரை பேசுறேன் ஓகேமா சரிங்கம்மா என்ன சந்தேகம்மா கேளுங்க சார் இருக்காங்க

அதாவது அவங்க பேசுறத நம்ம கூட பிறந்தவங்க எதுக்காக பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அதை நம்ம தடுக்கவே முடியாது நம்ம வந்து இன்னொருத்தர் இப்படி நடந்துக்கிறாங்க இன்னொருத்தர் இப்படி பேசுறாங்க அப்படின்றது நம்ம அதை நிறுத்த முடிஞ்சா சந்தோஷம் பட் அதை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதை அதை நோக்கி நம்ம அவங்களை நிறுத்தணும்னு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது எதுவுமே ஆனால் அவங்க அப்படி பேசுறதுக்கு இன்னைக்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்களான்னு யோசிங்க அதாவது கடந்த காலத்தை மட்டுமே வச்சு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னா வருத்தப்படாதீங்க அது நம்ம கையில் இல்லை ஏன்னா முடிந்து போன காலம் அது ஆனால் அதை வச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா யூ டோன்ட் ஃபீல் பேட் ஆனால் இன்னைக்கு அவங்க பேசுகிற மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் காரணம்னா அது என்னன்னு யோசிங்க இன்றைக்கி நான் இப்படி பேசும்போது தான் அதை பற்றி பேசுகிறாங்க நான் இப்படி பண்ணும்போது தான் அதை பற்றி பேசுகிறாங்கன்னா நீங்கள் ஏதாவது மாற்றி பண்ண முடியுமான்னு யோசிங்க நீங்கள் அதை பண்ணலைன்னா அவங்க அதை பேச மாட்டாங்கன்னா அதை பண்ணுங்க அது யோசிங்க என்னன்ட்டு பிகாஸ் யூ கேனாட் சேஞ்ச் அதர்ஸ் நீங்கள் மற்றவங்கள மாற்ற முடியாது அவங்கள மாற்றணும் அவங்கள முயற்சி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு மூக்க தொடற மாதிரி இல்லை நான் இனிமேல் வந்து இப்படி இருக்க போகிறேன் அதனால் அவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருக்க போகிறேன்னா அது சாத்தியம் நம்பர் ஒன் இல்லை சார் நான் அப்படி கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் இருந்தும் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னா அதை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுருங்க அது கேளுங்க என்ன கூட பிறந்தவங்க பேசுகிறாங்க அது கேட்காமல் இருக்க முடியாது ஒரே வீட்டில் இருக்கும் இல்லை அடிக்கடி பார்க்குறோம் அதனால அவங்க பேசுகிறாங்க என்னால் எப்படி சார் அவாய்ட் பண்ண முடியும்னா அது உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது ஆனால் அதை உள்ளே போட்டுட்டு நீங்கள் யோசிக்க அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை அவங்க ஃபோனில் பேசும்போது கூட ஒரு இடத்துல அவங்க குரல் தழுதழுத்தது அப்போ எப்படின்னா உங்கள் குரல் தழுதழுக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா அதை வந்து எமோஷ்னலாக உங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் அப்போ அந்த அளவுக்கு அவ்வளோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இல்லையா அதே விஷயத்த எமோஷன் இல்லாம சிந்திச்சு பாருங்களேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு அது ஒரு பாரமா தெரியாது அவர் என்ன இதே போன் கால் நீங்க நினைச்சிங்கன்னா திருப்பி ரொம்ப லேசா பேச முடியும் அது ரெண்டு விதமான குணம் இருக்கு ஒன்னு வந்து எதையும் அசோசியேட்டடுன்னு சொல்லலாம் இன்னொன்னு டிசோசியேட்டட்னு சொல்லலாம் அசோசியேட்டட்னா எதையுமே உணர்வு பூர்வமாக யோசிப்பது டிசோசியேட்டெட்னா உணர்வுபூர்வ உணர்வுகள் இல்லாம ஒரு விஷயத்தை யோசிக்கிறது இப்போ ஒரு பாசிட்டிவான விஷயம் நான் போன மாசம் ஒரு அவார்ட் வாங்கினேன் அத பத்தி உங்ககிட்ட சொல் உங்ககிட்ட இப்ப சொல்றேன்னா நான் அது ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை மீண்டும் வாழ்ந்து பார்க்கலாம் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் ஆனா அதை திருப்பி நான் வாழ்ந்து பாப்பேன் அப்ப பார்த்தது கேட்டது உணர்ந்தது எல்லாமே திருப்பி எனக்கு வரும் ஐ அம் ரிலீவிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப அசோசியேட்டட் டிசோசியேட்டட்னா நான் இப்ப ஒரு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்ககிட்ட சொல்ல போறேன் அது நான் அவ்வளோ அசோசியேட்டடாக சொல்ல வேண்டியதில்லை நான் அதை அசோசியேட்டடாக சொல்லி அது என்னையும் தாக்கி அந்த சோகம் உங்களையும் தாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யூஆர் டு அசோசியேட்டட் ஸோ அதனால் நீங்கள் இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணலான்னா அவங்க பேசுகிறாங்கன்னா ஹவு டு டிசோசியேட் அது எப்படி தன்மயம் அசோசியேட்டட் தமிழ் வார்த்தைனா தன்மயம் ஸோ அதனால் தன்மயம் இல்லாமல் ஒரு ஒரு டிஸ்டன்ஸாக அதை பார்த்தீங்கன்னா அது உங்களை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது இன்னும் கூட அது உங்க வீட்லயே இருக்கிற உறவுகள்னா அவங்க ஏன் அப்படி பேசுறாங்கன்னு மனசு விட்டு பேசுங்க அவங்க ஒரு காரணத்தை சொல்லுவாங்க அதை முடிஞ்ச நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ண தான் அப்படி சொல்லுவாங்க இல்லைன்னா கடந்த காலத்தை வச்சு யாருமே நம்மள குத்துணுன்னும் ஹர்ட் பண்ணுன்னு நினைக்க மாட்டாங்க அதனால அவங்க கிட்ட பேசி பாருங்க இதுக்கு தீர்வு கிடைச்சிரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலம் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சார் சரிங்க சார் என்ன சந்தேகம் கேளுங்க சார் டிவி பார்க்காம பேசுங்க சார் என்ன சந்தேகம் சார் இருக்காங்க கேளுங்க ஓகே அவங்களோட லைன் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஒருத்தருக்கு வந்து மன அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்குள்ளே வந்து அந்த மன அழுத்தம் இருக்கும் பட் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அவங்க இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அவங்கள வந்து எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் சார் அதாவது என்னென்ன நமக்கு நமக்கு பிரச்சனை இருந்தால் தான் நம்ம வந்து புதிய விஷயத்தை கற்றுக்கணுன்றது இல்லை அது ஒரு பார்வை இன்னொன்று ஒரு புதிய தேடல் ஏதோ ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கணும் இன்னும் இப்போ இருக்கிறத விட நான் சிறப்பாக இயங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்க என்எல்பி கற்றுக்கலாம் இல்லை ஒருத்தருக்கு அடிக்கடி கோபம் வருதுன்னா அவங்க என்எல்பி கற்றுக்கலாம் அவங்க ஒரு பற்று இல்லாமல் இருக்காங்க லைஃப்லன்னா கற்றுக்கலாம் எங் யார் வேணாலும் அதாவது பிரச்சனை இருந்தால் தான் என்எல்பி கற்றுக்கணுன்றது இல்லை அதாவது என்எல்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நான் சொன்னேன் திங்கிங் நியூரோ நம்மளுடைய எண்ணங்கள் அப்புறம் நான் பேசுகிற மொழி நான் பேசுகிற லாங்குவேஜ் என்னுடைய நடவடிக்கைகள் இதை மூணுத்தையும் என்னுடைய ஆளுமைக்குள்ள கொண்டு வர விஷயம் தான் என்எல்பி இப்ப நான் உங்ககிட்ட நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்னு கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க என்ன திங்க் பண்றீங்கன்னு கேட்டா சொல்லிடுவீங்க ஆனா எப்படி திங்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா நோ வாட் வி ஆர் திங்கிங் பட் வி டோன் நோ ஹவு ஆர் திங்கிங் திங்கிங்கோட ஹவுவும் தெரியாது நம்ம பேசுற லாங்குவேஜோட ஹவுவும் நமக்கு தெரியாது நம்ம பிஹேவியர்ஸும் ஹவுவும் தெரியாது திடீர்னு கோவம் வந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க எப்படி கோவப்படுறோம்னு நமக்கு தெரியாது ஸோ அந்த என்எல்பி கத்துக்கிறதுனால நம்மளுடைய திங்கிங் நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம பேசுகிற மொழி நம்மளுடைய பிஹேவியர்ஸ் இது மூணுமே நடவடிக்கைகள் இது மூணுமே நம்மளுடைய அவேர்னஸ்க்குள்ளே வந்துடும் ஒரு விழிப்புணர்ச்சி வந்துடும் விழிப்புணர்ச்சி வந்ததுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பிரகாரம் உங்களால் முன்னோக்கி செல்ல முடியும் ஓகே சார் இது யார் யாருக்கெல்லாம் பயன்படும் சார் குறிப்பிட்ட ஏஜ் குரூப் இருக்கா இல்லை யார் யாருக்கெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே கற்றுக்கலாம் ஏஜ் குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் அபவ் ஓகே

ஸோ என்எல்பி கற்றுக்கிட்டால் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவேர்னஸோடு செய்ய முடியும் ஓகே இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க இப்போ ஆறாவது படிக்கிற சிறுவனும் சிறுமிக்கும் வந்து அவங்க லைஃப்பில் பெரிய ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி எதுவும் தெரியாது ஸோ அவங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் பட் அதுக்கு முன்னதாக ஒரு காலர் இருக்காங்க வணக்கம் 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 உங்கள் பேர் சொல்லுங்கள் என் ஓகே எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார் சரிங்க சார் என்ன சந்தேகம் கேளுங்கள் மன அழுத்தம் வந்து திடீர் திடின்னு ஒரு மன சோர்வு அடைஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு மன கவலை மாதிரி வந்துடுது அடுத்த மன சோர்வு அடைஞ்சி ரொம்ப சங்கடமா இருக்கு இதுக்கு என்ன காரணம் நீங்க மனசோர் அது என்ன காரணம் கண்டுபிடிச்சீங்களா அது ஒண்ணும் நமக்கு ஒன்னும் புரியல அதாவது சில பேருக்கு வந்து மத்தவங்க இப்படி பேசுனா ஒரு மன கவலை வரும் சில பேருக்கு வந்து டார்கெட் வருது அந்த அந்த மாதிரி வரும்போது ரொம்ப ரொம்ப அதாங்க இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன பதிலை கேட்டீங்களா நீங்க அதை கேட்கலையா கேட்கலையா சரி அதாவது நீங்க மண்ண சோர்வு வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் எது அதை விளைவிக்குதுன்னு பாருங்கள் சில பேர் நான் தோற்றுட்டு பேசினேன் நான் டைமுக்கு சாப்பிட்லாம் எனக்கு கோவம் வந்துடுது சார்ன்னார் என்னோட டைம் மிஸ் ஆச்சுன்னா அவர் கோவம் வந்துடுது அதுக்கப்புறம் தலைவலி வந்தது அன்னைக்கு நாள் ஃபுல்லாக எனக்கு தலைவலி வருதுன்னு சொன்னார் காலையில் அவர் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் கரெக்ட் டம்னா ஒரு மாதிரி அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக அவருக்கு தலைவலி இருக்குன்னார் ஸோ அதனால் என்ன ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ட்ரிகர் இருக்கும் சில பேருக்கு டிராஃபிக் வந்து அரை மணி நேரம் நின்று தலைவலி வந்துடுது பதினஞ்சு நிமிஷம் ஏன்னா அவங்க வந்து அது மேலே ஒரு மிகப்பெரிய அவர்ஷன் வச்சுருக்காங்க சில பேர் ஆஃபீஸில் யாராவது அவங்க கிட்ட கோமா பேசிட்டாலோ வீட்டில் யாராவது கோமா பேசிட்டாலோ அப்செட் ஆகிடுறாங்க அது மாதிரி நீங்கள் என்ன ட்ரிகர் அப்படின்னு பாருங்கள் நீங்கள் மனசு சோர்வு வருது நான் அது ரொம்ப என்ன பாதிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் சும்மா வராது ஸோ சரி சம்திங் அது என்னன்னு பாருங்கள் அது என்னென்னு தெரியுமா உங்களுக்கு

சரிங்க நீங்க அதாவது இப்ப நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் எந்த ஒரு விஷயத்தையும் தன் வயப்பட்டு கூடாது நல்ல விஷயங்கள் யோசிக்கலாம் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த ஒரு நபர் வந்து டிவியில் பேசுறாங்க அப்படின்னா அதை உணர்வு யோசிக்கலாம் நேற்று பார்த்தீங்கன்னா சந்திரயன் டூ ஏவும் போது ஃபேஸ்புக்கில் எங்க பார்த்தாலும் எல்லாரும் உற்சாகம் அது ப்ராப் அதுக்கு சிக்னல் லாஸ்ட் ஆன உடனே நிறைய பேர் அதை ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஸோ ஓகே அந்த வருத்தம் ஓகே ஆனால் அதை அது அதுக்கப்புறம் டிவி ஆஃப் என்னால் தூங்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அங்கேதான் அது அசோசியேட் ஆயிடுச்சு ஸோ எந்த விஷயம் நீங்க பார்த்தாலும் கொஞ்சம் தள்ளி பார்க்க பழகிக்கணும் ஸோ ரொம்ப மைன்யூட்டாக அது உள்ளே போகணும் அப்படின்னாவே அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால யார் வேணா என்ன சொல்லலாம் நீங்க அதை வந்து associate ஆக அதாவது உள்ளார்ந்து அதை யோசிக்காம அவங்க சொல்றதுல என்ன விஷயம் இருக்கு நான் என்ன பண்ணனும் அப்படின்றத மட்டும் யோசிச்சிங்கனா நீங்க வந்து स्ट্রেஸாகக்கு அங்க வாய்ப்பே கிடையாது நம்ம சோடா அந்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஹலோ ஆ வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க கிந்து எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா தூத்துக்குடி डिस्ट्रिक्ट மாம் சரிங்கம்மா என்ன சந்தேகம்மா கேளுங்க சார் இருக்காங்க

சென்னையில் டூ டேஸ் ட்ரைனிங் நடக்குது இந்த டூ டேஸ் ட்ரைனிங் வார இறுதி நாட்களில் சாட்டர்டே சண்டே நடக்கும் ஒரு டென் டு ஃபைவ் டூ டேஸ் ட்ரைனிங் இதை அட்டன் பண்ண உடனே ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் அபவ் இருக்கிறவங்க யார் வேணா அட்டன் பண்ணலாம் ஹோம் மேக்கர்ஸ் இல்லத்தரசிகள் பிசினஸ் மேன் யார் வேணா அட்எல்பி அட்டன் பண்ணலாம் என்எல்பி அட்டன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுவோம் அந்த திங்கிங் பேட்டர்ன் என்ன நான் எப்படி லாங்குவேஜ் பேட்டர்ன்ஸ் என்ன நான் எப்படி பேசுகிறேன் பிஹேவியர்ஸ் உங்களை பற்றி உங்களுக்கு உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்படும் அது தெரிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஓ இதெல்லாம் என்னுடைய ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் என் என்னுடைய சிறப்பு விஷயங்கள் இது எல்லாமே நான் இம்ப்ரூவ் பண்ணால் வாழ்க்கையில் இன்னும் நான் அடுத்த நிலைக்கு போக முடியும் என்னுடைய கம்யூனி உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணலாம் நீங்கள் மற்றவங்களோட எப்படி ஒரு சுமூகமான உறவை உருவாக்குறீங்கன்றதை அதை பற்றி புரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து எமோஷன்ஸை எப்படி மேனேஜ் பண்ண முடியும் தன்னம்பிக்கை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயமும் உங்களை பற்றி புரிந்து கொள்கிறது தான் இந்த பயிற்சி ஒரு டூ டேஸ் பயிற்சி இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணாலும் யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம் அதுக்கப்புறம் லைஃப்பில் உங்களுக்கு வந்து யாரையும் ஒரு தெளிவு இருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருக்கும் இப்போ எனக்கு இந்த ஷர்ட் போடணும் அப்படின்னா என் கபோர்டு ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஷர்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா எனக்கு சாய்ஸே இல்லை இந்த ஷர்ட் போட்டுகிட்டு தான் நான் வெளியில் வரணும் அது மாதிரி நம்ம எல்லாேருக்குமே இந்த திங்கிங் வந்து சாய்ஸே இல்லை நான் பாட்டுக்கு டெய்லி வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் என்எல்பி கற்றுக்கிட்டால் என்னுடைய சிந்திக்கும் திறனை என்னால் மாற்ற முடியும் சிந்திக்கும் சிந்தனையை மாற்றினா நம்ம பேசுகிற வார்த்தைகளை மாற்றினிங்கன்னா நடவடிக்கைகளை மாற்றினீங்கன்னா வாழ்க்கையே மாறும் வாழ்க்கையை மாத்தணும்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமான காரியம் மாதிரி இருக்கு வாழ்க்கையை மாத்தனும்னு அவசியம் இல்ல சிந்தனையை மாத்துங்க எண்ணம் போல் வால்வுன்னு சொல்றோம் அப்போ அந்த எண்ணத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கான ஒரு ட்ரைனிங் தான் சூட்ச்மம் தான் என்எல்பி அப்படின்றது டூல் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க வணக்கம் மேடம் உங்க பேர் சொல்லுங்க சார் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் திண்டுக்கல் மேடம் சரிங்க என்ன சந்தேகம் கேட்க போறீங்க கொஞ்சம் டென்ஷனா இருக்கு மேடம் உங்களுக்கு இந்த நாளைக்கு மக்கள் அப்படி ஃபீலிங் இருக்கு டென்ஷனா கொஞ்சம் மன அழுத்தங்கள் சரி சரி ஓகே சார் சரிங்க நைட் தூங்குற மக்கள் அப்ப தூக்க வர மாட்டாங்க மேடம் டைம் பிடிக்கிற பிடிக்குது நைட் அப்படியே டிஸ்டப்பா இருக்கு டேப்லெட் சாப்பிட மேடம் அவ்வளோ நான் சாப்பிட்டோமே நல்லா தூக்கம் தூக்கு தூங்கிறது எந்த ஒரு சிந்தனை இல்லாம அது சாப்பிடாம தூங்கினோம்னா அது பிரேன் பிடிச்சிட்டு ஓகேங்க சார் ஓகே ஒரு முக்கியமான விஷயம் நான் இதுக்கு பேசின மன அழுத்தம் குறித்து பேசினவங்களுக்கும் எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான ஒரு டிப்புன்னு சொல்லலாம் இந்த மன அழுத்தம் வராமல் இருக்கிறதுக்கும் வந்துச்சுன்னா சீக்கிரமா போகிறதுக்கும் என்ன ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம் மைண்டு தாங்க நம்ம மனம் தான் கண்ட்ரோல் சிஸ்டமே அங்கே தான் இருக்குது ஸோ அந்த மனசை பக்குவப்படுத்தணும் என் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை பக்குவப்படுத்தணும்னா இன்னைக்கு பக்குவம் சில பேர் ஐயோ அப்படின்னு நினச்சிடுவாங்க ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்பு என்னென்னா எதை வேண்டுமோ அதை சிந்திக்கணுமே ஒழிய எதை வேண்டாமோ அதை சிந்திக்கக்கூடாது ஸோ என்ன வேணுமோ அதை தான் சிந்திக்கணும் எதை வேண்டாமோ அதை சிந்திக்கக்கூடாது நம்ம இல்லை பல பேர் என்ன வேண்டாமோ அதை பற்றி சிந்திப்பவர்களாக தான் இருக்கணும் உதாரணத்துக்கு லேட்டாக ஆயிடக்கூடாது நான் லேட்டாக போயிடக்கூடாது நான் லேட்டாக போயிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்க ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வரும் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் லேட்டாக போகக்கூடாது லேட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லுற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் கூட ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணும் ஆனால் சீக்கிரமாக போகணுன்னு நினச்சிங்கன்னா அது பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவான தாட் என்னென்னா லேட்டாக போகக்கூடாது லேட்டாக போகக்கூடாதுன்றது ஸோ என்ன வேணுமோ ஸோ குழந்தைகிட்ட நல்லா படி நிதானமாக போய் பரிட்சை எழுதிட்டு வா ஆல் தி பெஸ்ட்ன்னு சொல்லலாம் இந்த முறை மார்க் குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோ அப்படின்னீங்கன்னா இப்போ அது வந்து படப்படுப்பு இப்போ அந்த பையன் எங்க எப்படி இருக்கும் கேட்கும் போது ஒரு ஒன்றும் இல்லை ஒரு ஐந்தாம் வகுப்பு மாணவன் மேடைக்கு போக தயாரா இருக்கிறான் பயப்படாம பேசு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அவன் சும்மா விட்டுருந்தாவே நல்லா பேசியிருப்பான் ஆனா அவங்ககிட்ட பயப்படாம பேசுன்னு சொன்னா ஆகும்னா உடனே அவன் பயந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடும் அப்போ பயப்படாம பேசுன்னா எதை வேண்டாமோ அதை சொல்லுகிறீர்கள் அப்போ அவங்ககிட்ட எதை வேணுமோ அதை சொல்லணும் அப்போ எதை வேணும்னா அப்போ என்ன சொல்வீங்க ஐந்தாம் வகுப்பு மாணவன் மேடைக்கு போக தயாராக இருக்கான் அப்போ என்ன வார்த்தையை பயன்படுத்துவீங்க பயப்படாமல் பேசுன்றதுக்கு பதில் தைரியமாக பேசுன்னு சொல்லலாம் சிரித்த மாதிரியே பேசு நல்லா பேசு ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுவே நீ அப்படின்னு சொன்னால் இப்போ அதெல்லாமே நேர்மறையான விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் அப்போ அந்த பையனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் பயப்படாமல் பேசணும் அப்படின்னு சொல்லும் போதே அங்கே அந்த இருக்கம் உடனே வந்துடும் அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வந்துடும் அந்த குழந்தைக்கு அதனால் நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போதும் சரி நீங்கள் உங்கள் கிட்டே பேசும்போதும் சரி நீங்கள் என்ன வேணுமோ அதை சிந்திக்கிறீர்களா என்ன வேண்டாமோ அதை சிந்திக்கிறீர்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம் சில பேர் என்ன வேண்டாமோ அதை சிந்திக்கிறதுல எக்ஸ்பர்ட் ரொம்ப நிறைய என்ன வேணாமோ அதை சிந்திப்பாங்க எங்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் ஒருத்தர் வந்திருந்தாங்க சார் நான் கோபப்படாமல் இருக்கணும் அது கற்றுக்க வந்தேன் சார் நாங்கள் சரி மேடம் உங்களுக்கு கோபம் வேண்டாம் என்ன வேணும்னு கேட்டேன் நான் டென்ஷன் ஆகக்கூடாது சார் அப்படின்னாங்க சரி நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் நான் மற்றவங்களை யாரும் கத்தக்கூடாது சார் அப்படின்னாங்க சரி மற்றவங்களை ஸோ என்ன வேண்டான்றதே பத்து சொன்னாங்க அவங்க என்ன வேணும்னா அவங்களுக்கு தெரியல ஸோ அதனால உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி மட்டுமே சிந்திங்கள் அதை பற்றியுமே யோசிங்க உங்களுக்கு அந்த படப்படப்பே போயிடும் காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் எதிர்மறையான எண்ணங்கள்னா நான் உடனே நெகட்டிவான தாட்ஸ்ன்னு சொல்லலை சின்ன சின்ன விஷயங்கள்ல பெரிய நெகட்டிவ் தாட்ஸ் நான் சொல்லலை ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் டைமுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது லேட் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறது இன்னும் பண்ணிடக்கூடாது இந்த கூடாது கூடாது இந்த டோன்ட்டுன்ற வார்த்தையை ரிமூவ் பண்ணாவே உங்களுக்கு மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி ஏற்படும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம்

புரியுதுமா எனக்கு இப்ப நீங்க அது ஒரு ஹேபிட் ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அதாவது அந்த ரூட்லேயே போய் நீங்க பழகிட்டீங்க மனசும் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சிந்திச்சுட்டே இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சிந்திச்சிட்டே இருக்கும் போது நீங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறீங்கன்னா நீங்க தூங்குனா கூட உங்கள் ஆள் மனது அந்த விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டே இருக்கு சார் லாஸ்ட் காலர் வந்து அவங்களுக்கான விடையை நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ தொடர்ந்து பேசலாம் கண்டிப்பாக ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி போது யாரோ பேசுற மாதிரி இருக்கு டிஸ்டர்ப்டா இருக்கு ஸ்லீப்னு சொன்னாங்க நாள் ஃபுல்லா ஒரு சோர்வு இருக்குன்னு சொன்னாங்க இது அகைன் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா இந்த எதை வேண்டாமோ அதை யோசிக்கிற ஒரு மனப்பாங்கனுடைய வெளிப்பாடு தான் இது அதாவது என்னன்னா நம்ம பிரச்சனைகளே பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகளே தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை பார்க்குற பார்வை மாறணும் அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் அந்த பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்கக்கூடாது அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு யோசிக்கலாம் நான் பிரச்சனை இல்லை இருக்காதுன்னு சொல்ல வரல பிரச்சனை இருக்கும் ஆனால் அதற்கு என்ன தீர்வு அந்த தீர்வை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால் அது பாசிட்டிவ்வாக தான் ஏற்படும் ஆனால் தீர்வு என்னன்னு தெரிகிற ப்ராசஸில் தீர்வை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு யுக்தியாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தீர்வு பற்றி யோசிக்காமல் பிரச்சனையை பற்றியே யோசி பிரச்சனையை பற்றி யோசிச்சீங்கன்னா என்ன ஆகும் பிரச்சனைக்குள்ளே தான் போகும் ஸோ அதனால் நீங்கள் அது ஒரு ஹேபிட் ஒரு பழக்கம் ஆகிடுச்சு எப்போ நீங்கள் வந்துட்டு நான் தூங்குறேன் ஆனால் அது விஷயம் ஓடிட்டே இருக்கேன் எனக்குள்ளே அப்படின்னு சொல்கிறீங்களோ அப்போது அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அப்போ அந்த பழக்கத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் வெளியில் வரணுன்னா என்ன பண்ணணுன்னா இன்றைக்கி உங்கள் மனசை திருப்திப்படுத்துகிற மாதிரி நீங்கள் சொன்னீங்களே ஒரு சோர்வு இருக்குதுன்னு அந்த சோர்வை வெளியில் வரணும் சில பேருக்கு குழந்தைங்களோட விளையாடும் போது அந்த சோர்வு போயிடும் சில பேர் நகைச்சுவை காட்சியை டிவியில் பார்க்குறாங்கன்னா சோர்வு போயிடும் சில பேருக்கு பாடும்போது சோர்வு போயிடும் சில பேர் ஆடும்போது கதை சாத்திட்டு நீங்கள் பாட்டு உங்கள் ரூமில் ஒரு அஞ்சு நிமிஷம் டான்ஸ் ஆனிங்கன்னா எல்லா சோர்வும் ஓடி போயிடும் ஸோ இது எதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும் உங்களுக்கு மன அமைதி ஏன்னா டான்ஸ் ஆனால் சோர்வு போயிடுமா போய்டும் கண்டிப்பாக ஏன்னா மைண்ட் அண்ட் பாடி ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த சேம் சிஸ்டம் ஸோ அதனால் உள்ள என்ன நடக்குதோ அதுதான் வந்து வெளியில் தெரியும் ஸோ உங்களுக்கு சோர்வு இருக்குன்னா நீங்கள் தியானம் பண்ணலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சோர்வில் இருந்து வெளியில் வரக்கூடிய விஷயம் அப்படின்னு தெரியும் ஆனால் அது ஒரு முறை பண்ணிட்டு விடக்கூடாது எப்படி பிரச்சனைக்குள்ளே சிந்திக்கிறது ஒரு ஹேபிட்டாக மாறிச்சோ ஒரு வாடிக்கையாச்சோ அது மாதிரி தீ இப்போ இந்த மனசை லேசாக வச்சுக்கிறதையும் ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணும் இது பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் நீங்கள் பிரச்சனையிலேருந்து விடுபட்டுருவீங்க இன்னும் கூட சொல்ல போகணுன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஃபோனில் பேசுகிற நீங்கள் இந்த ரெண்டு சென்டென்ஸை வச்சு நான் சொல்கிறேன் இதை வந்து கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணால் ஹெல்ப் ஆகும் பட் இன்னும் இதை டீப்பாக என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுதான் என்எல்பி ட்ரெயினிங் ஏன்னா இப்போ என்னையே நான் கேள்வி கேட்குறேன் இது இது ஒர்க் ஆகும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஆனால் இன்னும் சரியாக உங்களுக்கு தீர்வு வேணும்னா நீங்கள் என்எல்பி ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அந்த டூ டேஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களுடைய திங்கிங்கை உங்கள் உங்க 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 முன்னாடி உட்காந்து உங்களை அப்சர்வ் பண்ணுவோம் அப்போ உங்கள் திங்கிங்கில் எங்கே எந்த விஷயம் மாற்றணுன்றது உங்களுக்கு சொல்லுவோம் உங்கள் லாங்குவேஜில் என்ன மாற்றணும்னு சொல்லணும் உங்களுடைய பிஹேவியர்ஸில் என்ன மாற்றலான்னு சொல்லுவோம் ஒருத்தர் சொன்னாரு அடிக்கடி டென்ஷன் ஷன் சார் கோவம் கோவம் வந்துட்டே இருக்குன்னு சொன்னார் ஒரு கார்பரேட் ட்ரைனிங்ல ஒருத்தர் அடிக்கடி கோவம் வருதுன்னு வருது அப்படிங்களா சொன்னேன் ஏன்னா எனக்கும் தெரியாது சும்மா ஜென்ரலா பேசிடலாம் அப்புறம் அந்த ட்ரைனிங்ல ரெண்டு நாள் அப்சர்வ் பண்ணும்போது அவர் பேசும்போது அடிக்கடி அப்படி பண்றாரு அந்த நெத்தியை சுருக்கிறாரு இப்போ ஏங்க நீங்க நெத்தியை சுருக்குறீங்க அப்படின்னா நெத்திய சுருக்கறா அப்படின்னு கேட்டாரு ஆமா நெத்தியை அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த நெத்தியை சுருக்குவார் எப்பப்பெல்லாம் டென்ஷன் ஆகுறாரோ அப்பெல்லாம் அவர் நெத்தியை சுருக்குறாரு ஸோ அவர்கிட்ட இந்த நெத்தியை சுருக்கிறத ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர் அப்படியே நான் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை சார்ன்றார் ஸோ இதுக்கான விடை எனக்கு தெரியாது இப்போ அவங்க மதுரையிலேருந்து பேசுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணால் விடையாகும்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்றது ஒரு ஜென்ரலைஸ்டான ஆன்சர் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக எப்போ உங்களுக்கு சொல்ல முடியும்னா உங்களை நாங்கள் பார்க்கணும் உங்களை அப்சர்வ் பண்ணணும் பண்ணும்போது தான் உங்ககிட்ட சொல்ல முடியும் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் பண்ணாவே தெரியும் ஓகே ஸோ நேரடியாக நீங்க வந்து இந்த ட்ரைனிங் எடுத்துக்கணும் இல்லை கிட்ட வந்து ஏதாவது சஜஷன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம ஷோலேயே பார்த்தீங்கன்னா உங்க டிவியில் ஒரு சைடில் வந்து நம்பர் போயிட்டு இருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அந்த நம்பர் என்ன அப்படிங்கறத நானும் சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ்

சரிங்க சிந்தனை தூக்கமே சொல் சம்பந்தம் ஒரு குழந்தை இருக்கு சார் அந்த குழந்தைய நீங்க தட்டி எழுப்பணும் அது லைஃப் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு லைஃபு சிம்பிளான ஒரு லைஃபு நம்ம நிறைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் என்னென்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக நீங்கள் நிகழ்காலத்தில் இல்லை நீங்கள் வந்து அதிகமாக எதிர்காலத்தில் தான் இருக்கீங்க ஸோ எதிர்காலத்தை விட்டுட்டு நீங்கள் நிகழ்காலத்துக்கு வாங்க பீயிங் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லலாம் பீயிங் இன் த ப்ரெசென்ட் பீயிங் இன் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நான் கடந்த காலத்திலே இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்கும் எதிர்காலத்திலே பற்றி யோசிக்கிறவங்களுக்கு நிறைய பயம் இருக்கும் கடந்த காலத்தை பற்றி பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா தப்பில்லை வருத்தம் இருக்காது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க பாசிட்டிவா பார்த்தாங்கன்னா அதெல்லாம் ஒரு கற்றலாக பார்ப்பாங்க நான் நிறையா கற்றுக்கிட்டேன்னு அப்போது த பாஸ்ட் இஸ் ஹெல்பிங் யூ ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணும்போது ஒரு பிளான் பண்ணணும் ஃப்யூச்சரை பற்றி நல்ல விதமாக திங்க் பண்ணணும் ஃபியூச்சரில் இப்படிலாம் பண்ணலான்னு ஒரு மோட்டிவேஷன் இருந்ததுன்னா அப்போ எதிர்காலத்தை பற்றி நல்ல விதமாக சிந்திச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறீங்க ஆனால் உங்களை வந்து அதை பாதிக்குதுன்னா கண்டிப்பாக அது வந்து ப்ராப்ளம் திங்கிங் ப்ராப்ளம் திங்கிங்னா எது சரியாக போகலையோ அதை பற்றியே நினைக்கிறீங்க இப்போது சந்திராயன் டூ சரியாக போகலைன்றது அந்த சிக்னல் லாஸ்ட் ஆகிடுச்சுன்றது உண்மை ஆனால் அதை மட்டுமே யோசிச்சுட்டு வருத்தப்பட்டிங்கன்னா அது வந்து ப்ராப்ளம் பற்றி திங்க் பண்ணுறீங்க ஆனால் பரவாயில்ல இவ்வளோ தூரம் நம்ம போய் பண்ணிட்டோம் இது ஒரு பெரிய முயற்சி அடுத்த முறை இந்த தப்புலேருந்து கற்றுக்குவாங்க இதே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஏன்னா நரேந்திர மோடி போகும்போது ப்ரைம் மினிஸ்டர் தான் பேசிட்டு போனார் அவர் போகும்போது இது பண்ணதே பெரிய விஷயம் இதை நம்ம கொண்டாட வேண்டிய விஷயம் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஐயோயோ அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்ளம் திங்கிங் இது இது வருத்தப்பட வேண்டிய விஷயமே இல்லை இது இவ்வளோ தூரம் போயிட்டோமே நம்ம இது அடுத்த முறை நம்ம இன்னும் சிறப்பாக பண்ணுவோம் இங்கேருந்து அவ்வளோ தூரம் அமுச்சுட்டோம் கடைசி ரெண்டு கிலோமீட்டர் தானே அது லேண்டர் ஆகிறது பிரச்சனை அப்படின்னு நினைக்கும் போது பாசிட்டிவ் ஆகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ஒவ்வொரு முறை சிந்திக்கும் போதும் இன்டென்ஷனலாக அதாவது விருப்பப்பட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராது இப்போ சரி சார் நான் இப்போ எப்படி சார் ஃப்யூச்சர் பற்றி நினைக்காம இருக்கிறதுனா நிகழ்காலத்தை பற்றி மட்டும் யோசிங்க ஃப்யூச்சர் திங்கிங் உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா வருது அதனால் நிகழ்காலத்தை மட்டும் ப்ரெசெண்ட்டை பற்றி மட்டும் ரோசிங்க இப்போ நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும் உங்க முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த ஹாபிட் மாறிடும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம்மா உங்கள் பேர் சொல்லுங்க எங்கே இருந்து கால் பண்ணுறீங்கம்மா சந்தேகம் சரிங்கம்மா என்ன சந்தேகம் கேளுங்க எனக்கு வந்து

ஏன்னா இது எல்லாமே அது நான் சொன்ன விஷயமே தீர்வாகும் நம்பர் ஒன் தன் வயப்பட்டு ஒரு விஷயத்தை யோசிக்கிறது எல்லாமே அசோசியேட் ஆகிறது சந்திரன் டூ பார்த்தாலும் ஐயோ அப்படின்னு அசோசியேட் ஆகிட்டு ஏன்டா ஆகலைன்னு சொல்லிட்டு தூக்கம் வரல அப்படின்னா அது தன் வயப்பட்டு நீங்கள் அந்த ராக்கெட் லான்ச் பண்ண சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்கிறது ஏன்னா ராக்கெட் லான்ச் பண்ண சயின்டிஸ்ட்டு அப்படி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா நம்ம கையில் எது இருக்கோ அதுதான் நம்ம கையில் இருக்குது நம்ம கையில் இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம எவ்வளோ சிந்தித்தாலும் அது ஸ்ட்ரெஸ்க்கான ஒரு வழி தானே ஒழிய அதனால் யூஸ் இல்லை உங்கள் கையில் என்ன இருக்குது ஐயோ ஊரு குப்பையா இருக்குன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் நான் நீங்கள் குப்பை போடாமல் இருக்கிறதுக்கு யோசிங்க அதுக்கு அது பண்ணிவிட்டு ஊரு குப்பையா இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க தப்பு இல்லை ஆனால் குப்பையா இருக்குன்னு சொல்லி ப்ராப்ளம் மட்டுமே இருந்துட்டு நீங்கள் எதுவுமே அதுக்காக தீர்வு எதுவுமே பண்ணலைன்னா அது ப்ராப்ளம் ஸோ எந்த விஷயத்தை வேணா யோசிக்கலாம் ஆனால் ப்ராப்ளமா ப்ராப்ளமாக பார்க்காம அதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்கம் இது வந்து இட்ஸ் ப்ரொடக்டிவ் திங்கிங் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் இது நல்ல விஷயம் ஆனால் பிரச்சனை பிரச்சனையாக மட்டுமே சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்குறது ஸோ ஒன்று வந்து அது தன்வயம் படுறதல் தன்வயமாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறது இன்னொன்று ப்ராப்ளம் திங்க் பண்ணுறது இது ரெண்டும் சொன்னேன் மூணாவது விஷயம் என்ன சொன்னேன் எதை டைவெர்ட் பண்ணலாம் பாட்டு பாடுறதோ இல்லை கேட்குறதோ வரைகிறதோ எதை பண்ணால் உங்களால் ரிலாக்ஸ் ஆகுதோ அதை டெய்லி பில்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரீ ஆகும் இன்னும் கூட ஒன்று சென்னையில் இருக்கிறனால சொல்கிறேன் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அது இந்த வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் சென்னையில் என்எல்பி ட்ரைனிங் இருக்குது ஸோ இந்த டூ டே ட்ரைனிங் இருக்குது நீங்கள் கீழே திரையில் தெரியக்கூடிய அந்த நம்பரை கால் பண்ணுங்கள் இல்லை அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் ஐ எம் இன்ட்ரஸ்டட்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க நீங்கள் இந்த டூ டே ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்கன்னா ஃபோர்டின் ஹவர்ஸ் பத்து மணிலேருந்து சாயந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் ரெண்டு நாள் ஃபோர்டீன் ஹவர்ஸ் என்எல்பியில் லேர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து நீங்கள் வெளில வந்துடலாம் இப்போ வர வாரம் அதாவது செப்டம்பர் பதினாலு பதினைந்து கோயம்புத்தூரில் ட்ரைனிங் இருக்குது ஃபோர்டீன்த் அண்ட் ஃபிஃப்டீன் கோயம்புத்தூர்ல டூ டேஸ் ட்ரெயினிங் இருக்கு அங்க இருக்கிறவங்க அதை அட்டென்ட் பண்ணலாம் சென்னைல டுவெண்டி ஃபஸ்ட் அண்ட் டுவெண்ட்டி செகண்ட் என் ட்ரைனிங் இருக்கு ஓகே சார் சென்னையில் எந்த இடத்துல சார் நந்தனம்ல ஓகே சார் சார் தொடர்ந்து பேசலாம் அடுத்த கொல்லார் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 லைன்ல இருக்கீங்க பேசுங்க ஓகே மேடம் ஓகே மேடம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ரம்யா மேடம் மதுரைல இருந்து பேசுறேன் மேடம் ஆஹ் சார் இது வந்து என் பையனுக்காக கேக்கணும் மேடம் உன் பையன் சிக்ஸ்டர் படிக்கிறான் ஓகே வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல மேடம் படிக்காம உட்கார்ந்தா கொஞ்சம் சவுண்ட் கேட்டாலோ டைவர்ட் ஆயிட்டே இருக்கான் மேடம் அதுக்கு சார்க்கிட்ட என்ன செலக்சனும் கேட்கணுமே சரிங்க அவர் விருப்பப்பட்டு படிக்கிறாரா இல்ல சார் இன்ட்ரஸ்டே வர மாட்டேங்குது அப்போ நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறீங்க ஆமாம் சார் சரிங்க ஃபர்ஸ்ட் எதை திணித்தாலும் அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதாவது நீங்கள் எதை திணிச்சாலும் அவங்க அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க சின்ன சத்தம் கேட்டால் கூட அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கிறத ஒரு சுவையான அனுபவமாக நீங்கள் மாற்றணும் கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை எப்படி சார் மாத்துறது அப்படின்னா சரி சுவையா சுவையான அனுபவமாக படிக்கிறத மாற்ற முடியலனாலும் பரவாயில்ல நிறைய பெற்றோர்கள் தாய்மார்கள் அதை கஷ்டமான அனுபவமாக மாற்றிடுறாங்க அதே இப்போ ஸ்கூல் படித்து தான் ஆகணும் அவர் ஸ்ட்ரெஸ்ஸில் வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன் இப்போது காலையிலேருந்து இப்போ என்னென்னா அந்த என்வைன்மெண்ட்டே சரி பண்ணும் காலையில் குழந்தை ஸ்கூலுக்கு போகிறான் அஞ்சு நாலு மணி வரைக்கும் அங்கே வந்து அவனுக்கு வந்து ஸ்கூலில் யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க அவனுக்கு அவ்வளோ பெரிய சுதந்திரம் இல்லை ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் அம்மாவும் ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரியே இருக்கக்கூடாது அம்மா அம்மாவாக இருக்கணும் அப்போ என்னென்னா நீங்கள் உங்கள் பையன் குழந்தை வீட்டுக்குட்டு வந் வீட்டில் வந்தபோது அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் டைமே இல்லைனா கூட அட்லீஸ்ட் பத்து நிமிஷம் அந்த குழந்தையோட முன்னாடி உட்காந்து அவன் கண்ணை பார்த்து அவனுக்காக உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் நிறைய பேரண்ட்ஸ் பிஸியாக இருக்காங்க ஏதோ ஒரு காரணம் ஆ சொல்கிறா ஆ பண்ணு ஓகே இப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு வா அதை பண்ணு அதெல்லாம் இல்லை அவன் கூட உட்காந்து வாஸ் யுவர் ஸ்கூல் இன்றைக்கி ஸ்கூல் எப்படி இருந்தது என்ன பண்ண இன்னைக்கு ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் கூட சேர்ந்து படிக்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு பேசுனா எப்படி பேசுவான் அந்த மாதிரி நீங்களும் அவன் கூட பேசணும் ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுவான் ஸ்கூலில் விட்டு அவன் வந்து ஓப்பனாக அவங்ககிட்ட பேசுவான் அப்போ உங்களுக்கும் அந்த சைல்டுக்கும் ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த சுமூகமான உறவு ரொம்ப 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 முக்கியம் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்கிறது இன்னொருத்தர் கேட்கணும்னா சுமூகமான உறவு ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ அவங்ககிட்ட இருக்கணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அம்மாவை அடுத்தது அந்த குழந்தைக்கு பிடிச்சமான அவன் என்ன செய்வான் டிவி பார்த்தா அவனுக்கு பிடிக்குன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸோ தேர்ட்டி மினிட்ஸோ அந்த பிரேக் கொடுக்கணும் அவன் வெளில போய் விளையாடுறதோ ஏதாவது அவன் ஒன்று பண்ணுறதோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் பிரேக் கொடுக்கணும் ஸோ நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்ககிட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டீங்க அவனுக்கு பிடிச்ச மாதிரி அதுக்கப்புறம் அவனும் டிவி பார்த்தான் ஒரு ஆஃப் அன் அவர் இப்போ அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ படிக்கணும் அதை திணிக்கக்கூடாது அதை அவனை மோட்டிவேட் பண்ணணும் என்கரேஜ் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவங்ககிட்ட பேசும்போது நேர்மறையான விஷயங்கள் பேசணும் எதிர்மறையான விஷயங்கள் பேசக்கூடாது ஸோ அப்படி அந்த குழந்தையோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஸோ அப்போ வந்துட்டு அவனை அவனை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அவனை வந்து அதாவது அவனை வந்து நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளை வந்து லேபிள் பண்ணுறாங்க லேபிள் பண்ணுறாங்கன்னா நீ ஒரு சோம்பேறி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதை சொல்லவே கூடாது இவர் லேசி பாய் அப்படின்னு சொல்லக்கூடாது உனக்கு பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அதாவது நீ ஏன் பென்சிலை விட்டுட்டு மறந்துட்டு வந்தேன்னு கேட்கலாம் நீ ஏன் பென்சிலில் மறந்துட்டு வந்தேன்னு கேட்கலாம் நீ பென்சில் மறந்துட்டு வந்துட்டு இல்லை யூஆர் இர்ரெஸ்பான்சிபிள்னு சொல்லக்கூடாது உனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்போ பென்சிலில் மறந்துட்டு தான் உண்மை அதுக்காக நீங்கள் என்ன பட்டம் சூட்டுறீங்க இர்ரெஸ்பான்சிபிள் ஒர்க் பண்ணல கையெழுத்து இருக்கிற அது பிஹேவியர் ஏன் கையெழுத்து இப்படி கிறுக்கலாக இருக்குன்றது பிஹேவியர் ஆனால் அதுக்கு நீங்கள் சூட்டுற பட்டம் உனக்கு வந்து எவ்வளோ சொன்னாலும் உரைக்கிறது இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை நம்ம கடினமான வார்த்தைகள் சொல்லும் போது நம்ம லேபிள் பண்ணிடுறோம் ஸோ பேரண்ட்ஸ் பேசும்போது இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பேசும்போது என்ன ஆகுதுன்னா குழந்தை மனசு வந்து ஒரு அந்த ஃப்ரீனஸ் இருக்காது ஸோ அதனால் யார் முதல்ல வந்து குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுங்கள் நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக கூட இருக்கலாம் நான் பொதுவாக நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு ஒரு பொதுவான பதில் சொல்கிறேன் குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் தட்டி கொடுங்க அவன் வந்து வீட்டில் உங் நீங்கள் உங்ககிட்ட வரும்போது அவன் வந்து ஒரு கிட்ட வர மாதிரி ஃபீல் பண்ணணும் நீங்கள் தட்டி கொடுத்தீங்கன்னா அவன் உற்சாகமாக அவன் ஃபீல் பண்ணணும் அவன் வந்து அம்மா அப்படின்னு வந்துட்டு ஸ்கூலில் என்ன நடந்ததோ அவ்வளோ ஒரு ஆனந்தமாக வந்து கிட்டே சொல்லணும் அப்படி இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவனை அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ரேப்போ சுமூகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அவன் கேட்கும்போது நீ வாங்க நான் படிக்கலான்னு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவான் படிக்கலான்னு சொன்னால் படிப்பான் அவனை அவனை வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் செகண்ட் ரேங்க் எடுக்கணும் அவனை கஷ்டப்படுத்த வேண்டாம் நீ இவ்வளோ பண்ணிணா போதும் கண்ணு நல்லா படி கொஞ்சமாக படி அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி படிப்பு ஒரு சுவையான அனுபவமாக மாறும் அந்த சுவையான அனுபவமாக மாறுனா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் ஸோ கான்சன்ட்ரேஷன் இன்னொன்று கான்சென்ட்ரேஷனை பற்றி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா பிரெயின் பிரெயின் டாட் காம் என்னுடைய இன்னொரு நிறுவனம் பிரெயின் பிரெயின் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்குது அபேக்கஸ் பயிற்சி குழந்தைகளுக்கான அப அபேக்கஸ் பயிற்சி ஸோ பிரெய்னோ பிரெயின் டாட் காம் பிரெயின் ஓ பிரெயின் டாட் காம் அப்படின்ற இணையதளத்திற்கு போய் அங்கே உங்கள் மெசேஜை பதிவு பண்ணுங்கள் அவங்க உங்கள் பக்கத்தில் சென்னையிலையோ மதுரையிலையோ திருச்சிலையோ எங்கே பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நான்கு வயது ஃபைவ் டு ஃபோர்டீன் இயர்ஸ் ஐந்து வயது முதல் பதினான்கு வயது குழந்தைங்களுக்கு அது ஒரு நல்ல பயிற்சி சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இது தேவைப்படும் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொன்னீங்க ஸோ யூஸ்வலாகவே எல்லா ஒரு விஷயத்துலையும் ஒரு பிஹேவியர் ஆகட்டும் ஒரு கேரக்டரை வந்து பில்ட் பண்ணுறதாகட்டும் பேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் குழந்தைங்கள்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த என்எல்பி ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா அண்ட் என்எல்பி குறித்து உங்களுடைய கனவு என்னவா இருக்குது சார் கண்டிப்பாக அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி மாணவ செல்வங்கள் தான் அதில் வந்து டவுட்டே கிடையாது நிறைய செல்வங்கள் இருக்குது அதில் இப்போ எந்தெந்த விஷயம்லாம் நம்ம செல்வம்னு சொல்கிறோம் ஆனால் மாணவ செல்வங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அது மாணவ செல்வம் அப்படின்னா மாணவர்கள் வந்து ஒரு செல்வங்கள் ஆக்சுவலாக நம்மளோட வெல்த் ஸோ அதனால் ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸில் ரொம்ப முக்கியமான பருவம் ஸ்டூடெண்ட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால் என்னுடைய கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு இந்த என்எல்பியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இன்னொன்று ஆசிரியர்கள் ஸோ ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அவங்க இளம் வயதிலேயே என்எல்பியை சார்ந்து என்எல்பியோடைய ஒரு அந்த கோட்பாடுகள் என்எல்பி பிரின்சிபல்ஸு என்எல்பியோடைய திங் திங்கிங் அவங்கக்கிட்ட விதைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து லைஃப் ஃபுல்லாகவே ஒரு அவங்களுக்கு இன்னும் உலக உலகை பற்றி ஒரு மிகப்பெரிய பார்வை இருக்கும் இந்த அப்பா அப்படம் பார்த்தீங்கன்னா அதில் மூணு அப்பா இருப்பாங்க இந்த ஒரு அப்பா என்ன சொல்லுவார் உலகம் அருமையானது அனைவரையும் நேசி அனைவரிடமும் பகிர்ந்து வாழ் எல்லாரும் நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு வார் இன்னொரு அப்பா சொல்லுவார் யாரையும் நம்பாத தூங்கும் போது கூட காலை ஆட்டிட்டே தூங்கு இல்லைன்னா தூக்கி போட்டு பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு இந்த மூணாவது அப்பா என்ன சொல்லுவார் ரே இருக்கிற இடமே தெரியக்கூடாதுரா அப்படியே வரணும் அப்படியே போயிடணும் நம்மளாம் யாருக்கும் தெரியாமலே இருந்தணும்னு வார் சோ இப்ப அந்த இது இப்படி நம்மளும் நம்மளை அறியாமல் நம்ம குழந்தைகள் மனதில் நிறைய பதிய வச்சுட்ருக்கோம் அவன் வந்து அது அந்த பதிவோடு தான் வாழ்க்கையை பார்க்குறான் ஸோ அதுக்குரிய எஃபெக்ட் தான் இருக்கும் அதனால் எனக்கு ஒரு கனவு என்னென்னா நிறைய குழந்தைகளுக்கு இந்த என்எல்பி திங்கிங் என்எல்பி திங்கிங்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம திருக்குறள் இல்லாத விஷயம் கிடையாது நம்மளுடைய கல்ச்சரில் இல்லாத விஷயம் கிடையாது பட் ஆனால் என்எல்பியில் ரொம்ப சுலபமாக இதை கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது என்எல்பினா பேசிக்கலி என்னென்னா ஹியூமன் சைக்காலஜி அந்த குழந்தைக்கு இந்த பார்வையை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தெளிவோடு இருப்பார்கள் யாரையும் ப்ளேம் பண்ண மாட்டாங்க இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கே ஒரு வித்தாக அமையும் அதனால் என்னுடைய கனவு என்னென்னா எல்லா குழந்தைகளுக்கும் என்எல்பி திங்கிங் கொடுக்கணும் அடுத்தது ஆசிரியர்களுக்கு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்எல்பி கொடுத்தோம்னா அவங்க என்எல்பி வழிமுறையில் அவங்க என்எல்பி சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் என்எல்பி வழிமுறையில் அவங்க பாடம் நடத்தினாங்கன்னா அந்த குழந்தைகளை மிகப்பெரிய அளவில் செதுக்கி ஒரு மிகப்பெரிய வல்லுநர்களாக உருவாக்க முடியும் ஸோ அந்த வகையில் ஆசிரியர்களும் செல்வங்கள் தான் மாணவ செல்வங்கள் ஆசிரியர் செல்வங்கள்னு சொல்லலாம் எல்லாருமே செல்வங்கள் தான் அது நம்ம எப்படி அந்த பயன்படுத்துகிறோன்றது முக்கியம் தான் ஸோ அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கூல்ஸுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய கனவு அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அதை பண்ணுவேன் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பள்ளிகள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா தலைமை ஆசிரியர்கள் இருக்கீங்க என்னோட நிகழ்ச்சியை பார்த்த ஒரு தலைமை ஆசிரியர் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க சார் உங்கள் பேட்டியை பார்த்ததுக்கப்புறம் டிவியில் பேட்டியை பார்த்துட்டு எங்கள் ஸ்கூலில் இருக்க எல்லா டீச்சரும் கூப்பிட்டு யாரும் குழந்தைங்கள அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் எல்லா டீச்சரையும் உங்கள் ப்ரோக்ராம் பார்க்க சொன்னேன் அது ஆக்சுவலாக ஃபோர் தேர்ட்டிக்கு நான் உங்கள் ப்ரோக்ராம் வரத்துக்கு முன்னாடி நான் வேற ஒரு சேனலில் ஃபோர் தேர்ட்டிக்கு பேசிகிட்டு இருந்தேன் அப்போ உங்க சொன்னாங்க நான் ஃபோர் தேர்ட்டிக்கு எல்லாருக்கும் மெசேஜ் அமிச்சு உங்கள் ப்ரோக்ராம் பார்க்க சொல்வேன் எங்கள் டீச்சர்ஸ் எல்லா நான் கடினமான வார்த்தை அந்த தலைமை ஆசிரியர் சொன்னாங்க நான் கடினமான வார்த்தையை பயன்படுறதே விட்டுட்டேனார் ஏன்னா அப்படிதான் குழந்தைங்களை நெறிப்படுத்த முடியும்னு நினச்சிட்டு இருந்தவருக்கு என்எல்பி மூலியமாக மிகப்பெரிய இன்னொரு யுக்தி கிடைச்சது ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்மளுடைய சிறந்த வடிவங்களாக இருக்கணும் இன்றைக்கி நான் ஒரு வடிவத்தில் இருக்கேன்னா என்னுடைய சிறந்த வடிவம் என்னவோ அதுக்கு நோக்கி நான் போகணும் அதுதான் வந்து அதற்கு என்எல்பி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சூட்சமத்தான் சூட்சமாக இருக்கும் கண்டிப்பா சொல்ற ஒரு விஷயத்த வந்து சொல்ற தன்மையை தான் அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க அது உண்மையான ஒரு விஷயம் தான் ஸோ கண்டிப்பா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து நம்ம ஸ்க்ரால்ல வந்து நம்பர் போயிட்டு அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க எந்த விதமான விஷயமா இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணலாம் அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு நீங்களே போய் இந்த ட்ரெயினிங் பண்ணுவீங்களா கண்டிப்பா அதாவது ஸ்கூல்ஸ்க்கு வந்து அந்த ஸ்கூலில் பொறுத்து அவங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொன்னால் கண்டிப்பாக குழந்தைகளை இதில் ட்ரெயின் பண்ணலாம் அவங்க ஸ்கூல்ஸ்க்கே போய் இதை பண்ண முடியும் அவங்க ரீச் பண்ணால் போதும் கண்டிப்பா அவங்களுடைய சர்வீஸ் வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாழ்த்திக்கிறோம் சார் தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா என் பேர் சுமதி ரெடி பேசுறேன் சரிங்கம்மா என்ன சந்தேகம்மா எங்க பொண்ணுக்கு வந்து மன அழுத்தத்துல டேப்லெட் பண்ணிட்டு இருக்கோம் என்னங்கம்மா

அவங்களுக்கு வந்து ஃபேன் பேசுற மாதிரி யாரோ ஒரு பெண் பேசுற மாதிரி கேட்டுட்டே இருக்குங்க. வாய்ஸ் கேக்குற மாதிரி அவங்க அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க போல இருக்கு. சரிங்கம்மா இது சில நேரங்கள்ல மத்த நேரங்கள்ல நார்மலா இருகாங்களா என்ன பண்றாங்க அவங்க? அவங்க வேலைக்கு போய் தரங்க வெளிய போறல பிராப்ளம் ஆயிச்சு அதனால வீட்லயே தான் இருக்காங்க வெளியலாம் போகல. இப்போ ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம்.

இதுக்கு பிரச்சனை வரதான் செய்யும் ஒன்று அடுத்தது இப்போது இப்போ இது போயிட்டுருக்கு இல்லையா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஆல்ரெடி டேப்லெட் இருக்கீங்க அவங்க இருக்காங்க ஆனால் அந்த மருத்துவ ஆலோசகரை கேளுங்க ஏன்னா அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னால் மெடிக்கலி ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க போயிட்டுருக்கும் போது ஆல்ரெடி டேப்லெட்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அந்த டாக்டர்கிட்ட கேளுங்க அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் பட் பொதுவாக என்னுடைய யோசனை கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லி பண்ணுறது தான்மா பெஸ்ட்டு எஸ் சொல்லாம ஒரு விஷயத்த செஞ்சோம்னா நாளை பின்ன அது தெரிய வரும் அது இன்னொரு ஒரு ப்ராப்ளமா கிரியேட் ஆகும் அதுக்கு முன்கூட்டியே நம்ம சொல்லி அந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க மேடம் மதுமதி மேடம் ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா மேட்டூர்ல இருந்து பேசுறீங்க சரிங்கம்மா என்ன சந்தேகம்மா கேளுங்க என் ஹஸ்பண்ட் கேக்குறீங்க மேடம் ஓகேம்மா சொல்லுங்க அவங்க எப்பயுமே சுத்தமாவே இருக்காங்க மேடம் எதாச்சும் அவங்க டச் பண்ண மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க கூட தொடங்குறாங்க படிச்சிருப்பாரு திடீர்னு கைக்கால்லாம் கழுகுறாரு ஒரு ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் போய் கை கால்லாம் கழுகிட்டே இருக்காரு அப்புறம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா அது எல்லாமே ஈர்துணி கூட தொடச்சுதான் கபோர்டுக்குள்ள வைக்கணுங்கிறாங்க ஒரு சின்ன பேனாவை கூட ஒரு ஒன்பது தனி அளவுக்கு கழுகிட்டுதான் எடுத்துட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி ரொம்ப இது பண்றாரு தெரியாது என்ன பண்ணலாம் ஓகே ஓகேங்க அது ஒரு ஓசிடி அப்சஷன் மாதிரி அதாவது சுத்தம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அது ரொம்ப அப்படியே மெனைக்கடுறது ரொம்ப அதுக்கு அடிமையாகிறது சொல்லலாம் ஒரு அப்சசிவ் பிஹேவியர் அது இப்போ இப்போ அவர் அதை வந்து அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாரா இல்லை தான் இருக்கிறதா கரெக்டுன்றாரா

அது வந்து இப்போ இது பிரச்சனை இதுலேருந்து வெளியில் வரணும் அதுவே சரியாக போயிடும் அப்படின்னு அதுவே சரியா போகும்னு சொல்கிறாருன்னா அது பிரச்சனைன்னு அவரே ஒத்துக்கிறாரு அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் கூட்டிகிட்டு வாங்க இது மாறும் இது பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நீங்கள் ட்ரைனிங் கூட்டிட்டு வாங்க ஃபஸ்ட்டு அவரை பிரச்சனைன்ற நம்ப வச்சு அவரை மாற்ற முயற்சி பண்ணலாம் ஏன்னா இது ஒரு பிஹேவியர் தான் இது ஒரு அன்னெசரி பிஹேவியர் தேவை அந்த அளவுக்கு உழைப்பும் அந்த அளவுக்கு யோசனையும் அவர் வேறு விஷயத்தில் செலுத்துனா இன்னும் சிறப்பான ஒரு கட்டத்துக்கு அவரால் போக முடியும் இவர் பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கார் எப்படி வந்து நம்ம குடிப்பழக்கம் சொல்கிறோமோ இல்லை புகைப்பிடித்தல் சொல்கிறோமோ அது மாதிரி இது சுத்தத்துக்கு அடிமை ஆயிட்டார் அவர் அதுவும் சுத்தம் வந்து ஆஸ் லாங் அஸ் யூ ஆர் கண்ட்ரோலிங் கிளன்லினஸ் இட் இஸ் குட் பட் இஃப் கிளெண்ட்லினஸ் இஸ் கண்ட்ரோலிங் யூ தட் இஸ் அ ப்ராப்ளம் அதை நீங்கள் சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஆனால் சுத்தம் உங்களை அடிமைப்படுத்துருச்சு அது தப்பு அது அதனால் அவர்கிட்ட சொல்லுங்கள் பட் அவர் இது பிரச்சனை இல்லை உங்கள் எல்லாரையும் மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கு நீங்கள் அவரை மாற்ற முயற்சி பண்ணும்போது அவர் உங்களை மாற்ற முயற்சி பண்றாருன்னா இது கொஞ்சம் என்ன நீங்கள் போராடிதான் அவரை கூட்டிகிட்டு வரணும் பட் கூட்டுவாங்க அவர் விருப்பப்பட்டு வந்தார்னா கண்டிப்பாக இந்த டூ டேஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணாவே அவர் இந்த ஹாபிடை விட்டு வெளியில ஓகே மச் சார் நிறைய விஷயங்களை பத்தி சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்